ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் வெளிச்சத்துக்கு வாங்க என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த இந்த காலை இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் நாங்கள் இங்கு இந்த தொலைக்காட்சி பெட்டியின் முன்பாக அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. நீர் எங்களை விசாரிக்கிறவர் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாரித்து அவங்க விரும்பி கேட்குற நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து பரவசப்படுத்துவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். 1 பேதுரு 5:7 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு, நம்மை விசாரிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது. மத்தேயு 6:6 நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்பதை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அப்படி அவர் சொன்னது மட்டும் இல்லை, நமக்கு என்ன வேணும் என்பதை அவர் நம் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. கவலையை அவர்கிட்ட கொடுத்துட்டு நாம் அவர் நம்ம விசாரிக்கிறார் இன்றைக்கு அவர்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு நம்ம சொன்னோம்னாக்க நமக்கு வேணுன்றதை அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பரவசப்படுத்துவார். எத்தனை அற்புதமான சாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலரை விசாரித்தார். அப்போ அவர் அப்படி அவங்கள விசாரித்தப்போ என்ன நடந்தது என்பதை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:5 பெதஸ்தா குளத்தருகே 38 வியாதியுள்ள ஒரு மனிதன் படுத்து கிடந்தான். அவனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். சுகமாகணும்னு விரும்புகிறியாப்பா, வெகு காலமாக அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து கர்த்தர் அவனை விசாரித்தார். அவன் சொன்ன, ஆண்டவரே, இந்த பெதஸ்தா குளத்தை தண்ணீரை சில சமயங்களில் தேவ தூதன் ஒருவன் வந்து இறங்கி வந்து அந்த தண்ணீரை கலக்குவான். அப்போ அப்படி தேவதூதன் தண்ணீரை கலக்கினதுக்கப்புறம் யார் முதல்ல அது இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் சொஸ்தமாகிடுறாங்க, சுகம் கிடைச்சிருது. ஆனால் என்னால் அப்படி முதல்ல முந்தி இறங்க முடியாத அளவுக்கு நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று ஆண்டவரிடத்திலே தன்னுடைய அங்கலாய்ப்பு அவர் அவனிடத்தில் கேட்ட கேள்வி, நீ சுகமாகணும்னு விரும்புகிறாயா? அவன் தன்னுடைய இயலாமை 38 ஏன் இங்கே நான் படுத்திருக்கேன், அவனுக்கு பின்னால் வந்தவங்கெல்லாம் சுகமில்லாமல் அந்த இடத்துக்கு வந்தவங்கெல்லாம் கூட சுகம் பெற்று போயிட்டாங்க, ஆனால் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அப்படி தேவதூதன் அந்த தண்ணீரை கலக்கும்போது என்னை கொண்டு போய் முதல்ல அந்த தண்ணீரில் இறக்கி விடுறதுக்கு உதவி செய்வார் கூட எனக்கு யாரும் இல்லை என்று சொன்னான். கர்த்தர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி, யோவான் 5:9 உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இந்த அற்புதத்திலிருந்து நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது? ஒருவேளை நீண்ட நெடிய நாட்களாக பொருளாதார நிலைமை சரியாக இல்லாததுனால மற்றவர்களைப் போல காரியங்களை செய்ய முடியலையே, பொருளாதாரம் படுத்து கிடக்குதே, என் வாழ்க்கையில் என்னுடைய பிஸ்னஸில் என் குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை நாங்கள் உற்சாகமாய் செயல்பட முடியாதபடி, காரியங்களை சுதந்திரிக்க முடியாதபடி எங்களுக்கு குறைவாக இருக்குது, பொருளாதாரத்தில் நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கோம், படுத்த படுக்கையாக இருந்த அவனை போல் நாங்கள் இருக்க நீங்கள் சொல்லுங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது.
எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னார். உடனே அவன் சுஸ்தமானதை போல, கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவராக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறார். அவர் அவனை விசாரித்தார். விசாரித்த உடனே அந்த காரியம் அவனுக்கு நடந்தது. ஆனால் இந்த அற்புதத்தில் உள்ள ஒரு விசேஷமான காரியம், அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போயிட்டுருக்கான். அது வந்து ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. யூதர்கள் ஓய்வு நாளிலே வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது என்பது தேவனுடைய நியாயப்பிரமாணம். அதை அவங்க உறுதியாக கடைபிடித்து வந்தார்கள். இவன் அந்த ஓய்வு நாளில் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். வழியில் அவனை சிலர் வழிமறித்து, ஏப்பா இன்றைக்கு ஓய்வு நாள் என்று உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடாதாச்சே, ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவன்கிட்ட கேட்டாங்க. அவன் சொன்னான், இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் படுத்த படுக்கையாக 38 வருஷமாக பெதஸ்தா குளத்து கரையில் படுத்திருந்தேன். யாரோ ஒருத்தர் வந்தார், அவர் படுக்கையை எடுத்துகிட்டு நடந்து போன்னு சொன்னார். நான் அது வரைக்கும் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக பல வருஷம் படுத்திருந்தவன். அவர் சொன்ன உடனே சுகமாயிட்டா தான் போயிட்டுருக்கேன் என்று அவன் சொன்னான். அப்போ அவங்க அவன்கிட்ட விசாரிக்கிறாங்க, அந்த மாதிரி உன்கிட்ட சொன்னது யார், இந்த ஓய்வு நாளில் உன் படுக்கையை எடுத்துகிட்டு போன்னு சொன்னது யார் என்று அவன்கிட்ட கேட்டப்ப, யோவான் 5:13 வேத வசனம் சொல்கிறது, சுஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவனை சுகமாக்கின இயேசு கிறிஸ்து தான் தான் யார்னு அவன்கிட்ட சொன்னாரா? சொல்லலை. சுகமானவனாவது இத்தனை வருஷமாக நம்ம படுத்த படிக்கையாக இருந்தோமே, உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையே, நம்மளை ஒருத்தரும் விசாரிக்கலையே, இவர் திடீரென்று வந்து நம்மளை இவ்வளோ கரிசனையோடு விசாரித்தது மட்டும் இல்லை, சுகமும் படுத்திட்டாரே, சார் நீங்கள் யாருன்னு அவனும் கேட்கல. சுகமாக்குன இயேசு கிறிஸ்துவும் அவர் வழியில் போயிட்டாரு, சுகமானவனும் படுக்க எடுத்துகிட்டு அவன் வழியில் போயிட்டுருக்கிறான். வழிமறித்து சிலர் அவன்கிட்ட கேட்டபோது, யார் உனக்கு இப்படி செய்ய சொன்னது, உன்னை சுகமாக்குனது, இந்த மாதிரி ஓய்வு நாளில் படுக்க எடுத்து கொண்டு நடன்னு சொன்னது யார் என்று கேட்டபோது, அவனுக்கு தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று தெரியவே இல்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் அற்புதம் செய்வாரா? இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சவங்களை மட்டும்தான் கர்த்தர் விசாரிப்பாரா? இல்லவே இல்லை. இந்த அற்புதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிற காரியம், யாரை வேணாலும் அவர் விசாரிப்பார். இயேசு கிறிஸ்து யார் என்றே தெரியாத ஒருத்தனை, 38 வருஷமாய் உதவி செய்ய யாரும் இல்லாமல் படுத்திருந்த ஒருத்தனை விசாரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை விசாரிக்கிறார். உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். தேவ பிரசன்னம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அருகிலே இருக்கிறது. நீங்கள் வாயை திறந்து, ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எனக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டும் என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய், ஏனென்றால் அவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 18:18 அவர் சொல்லியிருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவராக உங்கள் அருகிலே நிற்கிறார். 2வது ஒரு காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ என்ற ஊருக்கு போனார். அப்போ வழி அருகே ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவனுடைய பெயர் பர்திமேயு என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் திடீர்னு என்ன ஒரே சத்தமாக இருக்குது என்று, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எங்கே போனாரோ அவரை பின்தொடர்ந்து திரள் கூட்டமான ஜனங்கள் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு நிறையா பேர் நடக்கிற சத்தத்தை, ஏன்னா அவன் கண் பார்வை இல்லாதவன், பார்க்க முடியாது, ஆனால் அவன் நிறையா பேர் நடக்கிற சத்தத்தை, அந்த சந்தடியை கேட்டவன், என்ன விஷயம், ஏன் இப்படி நிறைய பேர் கூட்டமாக நடந்து போகிற மாதிரி சலசலன் பேச்சு சத்தம்லாம் கேட்குது, என்ன என்று விசாரித்தான். அவன்ட்ட அவங்க சொன்னாங்க, நசரேனாகிய இயேசு போகிறார் என்று சொல்லி. உடனே அவன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமாக கூப்பிட்டான். கொஞ்சம் பேர் சொன்னாங்க, ஏய் பேசாமரு பேசாமரு என்று சொல்லி அவன் அதிகமாய் சத்தம் போட்டு கூப்பிட்டான். இயேசு நின்று, ஜீசஸ் அந்த இடத்துலையே அவன் கூப்பிட்ட சத்தம் அவர் காதில் விழுந்த உடனே நின்றார். போய் அவனை கூட்டிட்டு வாங்க என்று சொன்னார். அவன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உன்னை கூப்பிட்றாருப்பா இயேசு என்று சொன்ன உடனே, அந்த காலத்திலே குருடர்கள், இவங்க குருடர்கள் என்று
அடையாளம் காண்பிக்க, மற்றவர்கள் உதவி செய்வதற்காக, அவங்க குருடர்கள் என்று மற்றவர்கள் ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக அவங்க ஒரு சால்வையை போட்டிருப்பாங்க. அந்த பரிதிமே என்ற குருடன்ட்ட இயேசு உன்னை கூப்பிட்றாருன்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணான், அந்த சால்வையை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று அவன்கிட்ட ஆண்டவர் கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். பாருங்கள், ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணுன்னாலும் நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் ஆண்டவரிடத்தில் தெளிவாக நம்ம கரெக்டாக நம்ம கேட்டோம்னா உடனே கிடைச்சிரும். அவன் கண் தெரியாதவன், பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன், ஒருவேளை அவன் வேறு காரியங்களை கூட கேட்டிருக்க கூட, ஆண்டவரே எல்லோரும் 5 ரூபா 10 ரூபா போடுறாங்க, நீங்களாவது ஒரு 500 ரூபா கொடுக்கக்கூடாதா என்று கூட கேட்டிருக்கலாம். ஆண்டவர் அவன்கிட்ட விசாரித்தார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவன் கண் பார்வை பெற்றான், ஆண்டவருக்கு பின் சென்றான் என்று மார்க்கு 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குருடன் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்றும், அவர் அற்புதங்களை செய்கிற வல்லமை உடையவர் என்றும் அறிந்திருந்தான். அவர் அவன் இருக்கிற அந்த ஊர் வழியில் போனப்ப சத்தம் போட்டு கதறி கூப்பிட்டான். அவன் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் நின்று அவனுக்கு வேணுன்ற அற்புதத்தை, அவனுக்கு தேவையான கண் பார்வையை கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவர். உங்களுடைய குரல் அவருடைய செவிகளிலே படத்தக்க விதத்திலே உங்கள் அருகிலே. அவன் மாதிரி நம்ம கூக்குறல வேண்டியதில்லை, இயேசுவே என்று நம்ம கூப்பிட்டோம்னாக்க தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சங்கீதம் 145:18 நம்ம வாசிக்கிறோமே, கர்த்தர் நம் அருகிலே இப்பொழுது வந்திருக்கிறார். ஆகார் என்ற சகோதரியை பாருங்கள், ஓ என்று கண்ணீர் விட்டு அழுதாங்க. வனாந்தரத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தன்னுடைய மகன் மரிக்கக்கூடிய நிலை, அம்மா எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் தீர்ந்து போச்சு, அழுத போது அந்த அம்மா, ஐயோ என் மகன் தண்ணி தாகத்தில் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த அம்மா ஓ என்று அழுதார்கள். கர்த்தர் அந்த சகோதரி ஆகாரோடு பேசினார். கர்த்தர் அருகிலே இருந்த ஒரு துறவை காணும்படி ஆகாருடைய கண்களை திறந்தார். அந்த தண்ணீர் துறவு அங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரியல, ஆனால் கண்ணீர் விட்டு அழுதபோது ஆகார் என்ற சகோதரியை விசாரித்த கர்த்தர், விசாரித்தது மாத்திரமல்ல அவங்க கண்ணீரை துடைக்கும்படியாக அந்த வனாந்தரத்திலே, தண்ணீர் இல்லாத வனாந்தரத்திலே, தண்ணீர் இல்லாமல் சாக போகிற நேரத்திலே தண்ணீர் நிறைந்த ஒரு துறவை காணும்படி அவங்க கண்களை திறந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவராக, உங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கிறவராக உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர். அவர் உனக்கு என்ன வேணும், ஏன் அலற என்று ஆகாரே கேட்ட அதே கர்த்தர் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற உங்களை, மகளே மகனே ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கிறார். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நோயின் வேதனை எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? கர்த்தர் அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்று எழுதியிருக்கிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றும் அவர் சொல்லியிருக்கார். ஒருவேளை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் ஒரே வறுமை கடன், எனக்கு எங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவரே நீங்கள் திறக்க மாட்டீங்களான்னு, சம்பாதிப்பதற்கான ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பார். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து தேவன் நன்மைகளை தேவன் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஆகாருடைய கண்ணை கர்த்தர் திறந்த உடனே அருகிலே இருந்த அந்த தண்ணீர் துறவை கண்டாங்க. தேவையான அளவு தண்ணீர் குடித்து பிழைத்து கொண்டார்கள். அதுபோல்
நீங்கள் இந்த பூமியிலே பிழைத்து தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்திருக்கும்படியான ஆசீர்வாதத்தை, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, உங்களுக்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காணும்படி இன்றைக்கு உங்கள் கண்களை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்வீர்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மூன்றாவதாக, யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை விட்டவுடனே அவரை அங்கிருந்த ஒரு கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். 3வது நாளிலே ஸ்திரீகள் அந்த மரித்து போன சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி கல்லறைக்கு போனாங்க. அங்கே போனால் கல்லறை திறந்திருந்தது. அந்த அம்மா கண்ணீரோடு அங்கே அழுது கொண்டு மகதலேனா மரியாள் நின்று கொண்டிருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு இயேசு சாமியை காணாமல், அவருடைய உடம்பை காணாமல் என்ற கவலை, கண்ணீரோடு அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று யாரை தேடுறேன்னு ஆண்டவர் கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, என் ஆண்டவரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு இயேசு சாமி உயிரோடு தன் முன்னால் நிற்கிறது தெரியல, தோட்டக்காரர் நினச்சிட்டு நீங்கள் கீரை எடுத்துகிட்டு போயிட்டீங்களா என்றெல்லாம் கேட்டாங்க. ஆண்டவர் மரியாளை என்று பெயர் சொல்லி கூப்பிட்டார். உடனே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ, என் ஆண்டவர் உயிரோடு என் முன்னால் நிற்கிறாரு என்று பரவசம் அடைந்தார்கள். அதுபோல் நீங்கள் எதை இவ்வளவு நாளாக கண்ணீரோட கவலையோட தேடினீங்களோ அதை உங்களுக்கு இன்றைக்கு அருளி செய்யும்படியாக உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை உங்களை சூழ இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது. பரலோகத்திலிருந்து பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுறீங்களா? வேலை தேடுறீங்களா? நல்ல ஒரு வியாபாரத்திற்கான காரியங்களை நீங்கள் தேடுறீங்களா? நல்ல ஒரு வீடு நமக்கு வேணும், எங்கேயுமே அமையலன்னு நீங்கள் எதை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தாலும், நீங்கள் தேடுகிற காரியத்தில் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க அற்புதத்தை செய்யும்படியாக உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை இன்றைக்கு உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்கள், 38 வருஷமாய் உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாதிருந்த ஒருவனை தேடி போய் விசாரித்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அடுத்து பரிதிமேயு என்ற குருடனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு பார்வையை கட்டளையிட்டார். அடுத்து மகதலேனா மரியாள் என்ற அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையிட்ட வந்து அழுது கொண்டு நின்றாங்க. கல்லறை திறந்திருக்க அவருடைய சரீரத்தை காணவில்லை, அழுது கொண்டு அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமே, ஆதாமே என்று அழைத்த கர்த்தர். யாக்கோபே, யாக்கோபே என்று பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர். மோசேயை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர். ஆகாரே என்று அழைத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் பெயர் சொல்லி அழைத்து உங்களை விசாரிக்கிறார். நீங்கள் விரும்பி கேட்குற நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பரவசப்படுத்துகிறார். முதல்ல ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவர்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நம்முடைய காரியங்களை, இயேசு சாமிகிட்ட மட்டும்தான் நம்முடைய காரியங்களை நம்ம சொல்லணும். நம்முடைய கவலையை அவர் மேலே நம்ம வைத்து விடணும், அவர்கிட்ட கொடுத்துடணும். வேதாகமத்தில் 1:4, 4வது அதிகாரம், 9வது 10வது வேத வசனங்களிலே ஒரு மனிதனை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அற்புதமான காரியம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனால் கட்டளையிடப்பட்டது. 1:4, 4வது அதிகாரம், 9, 10 வசனங்களிலே யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அந்த குழந்தை பிறந்த உடனே யாபேஸ் அப்படின்னு அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க. அதனுடைய அர்த்தம், இந்த பையன் பிறந்ததுலேருந்து அல்லது என் வயிற்றில் நான் கன்சீவ் ஆனதுலேருந்து
எங்கள் குடும்பத்தில் ஒரே துக்கம், ஒரே பிரச்சனை. அதனால் அப்படிப்பட்ட அர்த்தமுடைய ஒரு பேரை பிறந்த ஆண் குழந்தைக்கு வச்சாங்க. அவன் சின்ன பையனாக இருக்கும்போது எல்லோரும் யாபேஸ் யாபேஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது தன்னுடைய பெயர் என்று அவனுக்கு தெரிஞ்சது. ஆனால் பின் நாட்களில் அவன் வளர்ந்து வந்தபோது யாபேஸ் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். குழந்தை அது ஆணா பெண்ணா எதுவுமே தெரியாமல் குழந்தை வயிற்றில் உருவானன இந்த குழந்தையினால தான் எங்களுக்கு துக்கத்தின் மேல் துக்கம் வந்ததுன்னு அந்த அம்மா நினச்சாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்ட யாபேஸ் அவன் ஒரு காரியத்தை அவன் செய்தான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் அவங்க அம்மாட்ட போய் சண்டை போடல, மம்மி எனக்கு ஏன் இப்படி பேர் வச்சிங்க, நான் வந்ததுனாலே உங்களுக்கு துக்கம் வந்துச்சு, நான் வந்ததுனாலே நம்ம குடும்பத்தில் நஷ்டம் வந்துச்சு இழப்பு வந்துச்சுன்னு அம்மாட்ட அவன் போகவே இல்லை, அம்மாட்ட அவன் சண்டை போடவே இல்லை. அதற்கு மாறாக தன்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்த அவன் கர்த்தர்கிட்ட போய் தன்னுடைய காரியத்தை சொன்னான். அவன் என்ன கேட்டானோ அதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவனாக நம் அருகிலே வந்திருக்கிறார். அவர் விசாரிக்க வந்திருக்கிறார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்கள் இப்பொழுது வேண்டிக் கொள்ளப் போகிறதை தேவன் உங்களுக்கு அருளி உங்களை ஆசீர்வதித்து பரவசப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக வெளிப்பட்டிருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தருகே படுத்திருந்த ஒருத்தனை நீங்கள் தேடிப்போய் விசாரித்து சுகப்படுத்தினீங்களே. இன்றைக்கு நீர் என்னை தேடி வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாரித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து பரவசப்படுத்துவீராக. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் அவங்க கண்ணீரை துடைத்து வாழ வச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கண்ணீரோடு உடைய சமூகத்தில் இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்வை கொடுத்து தலைமுறை தலைமுறையாக பூமியில் மனுஷங்க நிற்கும் வரைக்கும் இவங்களும் இவங்க சந்ததியும் வாழ்ந்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. அதே மாதிரி பரிதிமேய் என்ற குருடனுக்கு பார்வையை கொடுத்து ஆசீர்வதிச்சிங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தர் எங்கள் கர்த்தர். மகதலேனா மரியாளை ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக, திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எந்த மருத்துவமனைக்கு போனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வைத்தியத்தை அவங்க செய்வாங்கலாம் தேடிட்டு இருக்காங்களே, கண்ணீரோடு உம்முடைய பிள்ளைகள் தேடுகிற காரியத்தில் இன்றைக்கு உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. அவங்க தேடுகிற காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு அருளி செய்து. ஆண்டவரே, திருமணமாகி அநேக ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள், ஆண்டவரே ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு அவர்களுடைய கற்பங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் ரெபேக்காலை நினைத்தரல, நீங்கள் 20 வருடம் குழந்தை இல்லாத அவங்கள ஈசாக்கு ஜெபித்த போது நினைத்தரலி அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு அப்படியே செய்வீராக. நீர் இவர்களை விசாரித்தது இவங்க வாழ்நாள் முழுவதும் உணரத்தக்க விதத்தில் அற்புதமான காரியங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுத்து தீர்க்காயுடையவர்களாக பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக ராஜாக்களாக ராஜாத்திகளாக வாழ்ந்திருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. வெளிச்சத்துக்கு வாங்கின இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் இதே நாளிலே இதே நேரத்திலே நாம் ஒருவரை சந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.